இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு மேலே மட்டுமே வந்து டிஆர்பி வச்சு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு, எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து கோபியெல்லாம் வந்து வச்சு மீம்ஸ் மேலே மீம்ஸ், அவ்வளோ மீம் வரும். வந்து இவர் கோபியமாக இருக்கக்கூடாது, கோபியை கிண்டல் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்லாம் வந்து நிறைய வந்ததுக்கு பிறகு ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்தாங்க. ஏன்னா வந்து பாக்யாவுக்கு உண்மை தெரிகிறது, இதுக்கப்புறம் பாக்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பாக்யா பேசினாங்க பேசினாங்க பேசினாங்க, பக்கம் பக்கமாக ஒரே சாரியில் 3 வாரமாக பேசிகிட்டு இருந்ததை பார்த்து, அப்பா சாமி போதும்ப்பா முடியலப்பா சுகர் பேஷண்ட்ப்பா விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதை போயிட்டு. மஞ்சத்தைக்கிறது பாக்கியா இதுக்கப்புறம் உருமாறி கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லாமல் தைரியமா இருப்பாங்கன்னு அழுது கண்ண கசக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது டிஆர்பியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. வீக் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவே கம்மி தான், 7.5 டிஆர்பி எடுத்தாங்க அர்பன் ரேட்டிங்கில், அதுலேருந்து இப்போ குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 6.7 வந்துட்டாங்க. நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சிருந்தாலும் கூட விஜய் டிவிக்குள்ளார ரொம்ப 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 இது குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த டிஆர்பி இவ்வளோ தூரம் வந்து டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணமே வசனங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ப்ளஸ் இப்போ இருக்கிற பிரமேயத்தில் ஏதோ வந்து பாக்கியாவை அழ வைக்கிறதுக்காகவும் அனுதாபம் தேடுறதுக்காக மட்டுமே வந்து வேணும்னே நோகடிக்கிற மாதிரியும், அவங்க தான் வீட்டை விட்டு போயிருக்கணும், மாமியார் மருமகளோட மாமனாரோட இன்னும் இருக்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற லாஜிக்கல் கேள்வியெலாம் நமக்கு இப்போ மிச்சம் எஞ்சி இருக்கிறதா முக்கியமான விஷயம். இதில் என்ன பாக்கியாவோட அம்மா வரவே இல்லை, இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து கொஞ்சம் யோசனை மேலே யோசனையாக வருது. ஸோ டிஆர்பி இவ்வளோ தூரம் கம்மியானதை பற்றி நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு